நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று வைகாசி விசாகம் குறித்தும், அந்த விசாக நட்சத்திரத்திலே பிறந்த முருகன் குறித்தும், அந்த முருகன் எந்த வகையில் கோடி கோடி மன்மதர்களுக்கு இணையானவன் என்பது குறித்தும் பல விஷயங்களை மகா பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். இது முருகனை பார்க்கும் பொழுது நமக்கு நினைவுக்கு வரும், நமக்கு பக்தி செய்வதிலே ஒரு உருக்கமும் இதனாலே கிடைக்கும். எப்பொழுதுமே உருக்கமான பக்தி மிகுந்த சக்தி கொண்டது. எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பக்தி செய்யும் பொழுது அதற்கு சக்தி அதிகம். அதனால அது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எப்படி வைகாசி விசாகம் பற்றி பெரியவர் அவர்கள் நமக்கு வந்து ஒரு நல்ல ஞானத்தை அளித்தாரோ, அந்த அடிப்படையில் சிவராத்திரியை பற்றியும் பெரியவர் அவர்கள் சுருக்கமாகவும் அதே சமயம் ரொம்ப விளக்கமாகவும் அவர் பல இடங்களில் பேசியிருக்கிறார். அதில் சுருக்கமாக சிவராத்திரி பற்றி அவர் சொன்னதை நாம் கேட்கும் பொழுது, எத்தனையோ சிவராத்திரிகளை நாம் பார்த்து விட்டோம், ஆனால் இந்த சிவராத்திரிக்கு பின்னால் இத்தனை விஷயங்கள் இருப்பதை நாம் தெரியாமலே வாழ்ந்திருக்கிறோமே, இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லாமலே போய்விட்டார்களே என்கின்ற ஒரு கேள்வியும் ஒரு வருத்தமும் நமக்கு நிச்சயமாக வரும். ரொம்ப இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாகவும் அதே சமயம் ரொம்ப நுட்பமாகவும் பெரியவர் அவர்கள் விவரிக்கிறார். ராத்திரி அப்படின்னு சொன்னாலே அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாதொரு வேலையும் இல்லாத இருள் சூழ்ந்த காலம். ராத்திரிக்கு அவர் கொடுக்குற விளக்கம், ஏன்னா யாரும் ராத்திரியில் எந்த வேலையும் செய்யறதில்லை. அடுத்தது ராத்திரியில் யாரும் நின்று நடமாடுவதில்லை. எல்லாரும் என்ன பண்றோம்? ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு படுத்த படுக்கையாயிடுறோம். அப்போ அசைவு குறைந்து போய், நடமாட்டம் குறைந்து போய், எல்லோரும் ஓய்வெடுக்கிறோம். உண்மையில் உறங்குவது அப்படிங்கிறது, அதற்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? உடம்பு தன்னுடைய சக்தியை தயாரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நாம் வந்து படுத்து உறங்கும் பொழுதுதான் நம்ம அடுத்து இயங்க வேண்டிய, மறுநாள் பகல் பொழுதில் இயங்கணும் இல்லையா, அந்த இயக்கத்துக்கு சக்தி வேணும் இல்லையா, அந்த சக்தியை இந்த உறக்கத்தில் தான் நம்முடைய உடம்பு உற்பத்தி செய்கிறதாம். அதனால உள்ளுக்குள் இயக்கம், வெளியில இயக்கம் கிடையாது. இப்படி உள்ளுக்குள் இயக்கமாக அசைவற்று எல்லோரும் உறங்குகின்ற யாதொரு காரியமும் இல்லாத காலம் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இந்த நேரத்தில் தான் இந்திரியங்கள், உடம்பு இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்கிறதே, அவைகள் ஒடுங்குகின்றன. நமக்கு இந்த உலகத்தில் ஈசன் எல்லாருக்கும் காமனா ஒரு வரம் கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வரம் கொடுத்துருக்கான். ஒருத்தருக்கு அழகை கொடுத்துருப்பான், ஒருத்தருக்கு கல்வியை கொடுத்துருப்பான், ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுத்துருப்பான், ஒருத்தருக்கு உயரமாக இருப்பார், ஒருத்தருக்கு குட்டையாக இருப்பார், ஒருத்தர் சிகப்பாக இருப்பார், ஒருத்தர் வெள்ளையாக இருப்பார். இப்படி பல்வேறு வேறுபாடுகள் எல்லாருக்கும் இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பொதுவான விஷயம் உறக்கம். உறக்கம் வரல அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், ஒரு 10 நாள் தூங்காமல் இருந்தால் தெரியும் இந்த உடம்பு என்ன பாடு காலாகும்னு. பைத்தியம் பிடிக்கும், அதுக்கப்புறம் தலையை பீத்து கொண்டு நாம் ஓடி எங்கேயாவது மேலிருந்து கீழே குதிச்சு செத்து போயிடுவோம். உறக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. அப்போ உறக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இன்பம் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப பேருக்கு தூங்கு மூஞ்சின்னே பேருண்டு. தூக்கத்தை ஒரு பேரின்பமாக கருதி ரொம்ப கொண்டாடுகின்றவர்கள் ரொம்ப பேர். அதுவும் அதிகாலை தூக்கம் வந்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காத்தால எழுந்து படிக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் மிகப்பெரிய அளவில் தூக்கம் வரும், ரொம்ப ஆனந்தமாக தூங்குவார்கள். அப்போ தூக்கம் வரந்தானே, அதனால தான் அவர் சொல்றார் தூக்கம் ஒரு வரம், ஆனால் இந்த தூக்கம் அளவு கடந்ததாகவும் இருக்கக்கூடாது, இது ஒரு அளவாக இருக்க வேண்டும். அளவு கடந்தும் தூங்கக்கூடாது. அதாவது அளவு கடந்த தூக்கத்துக்கு என்ன பேர் தெரியுமா? மரணம் தான், தீர்க்க நித்திரைன்னு பேர். மரணத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா தீர்க்க நித்திரை. அதுக்கு பிறகு எழுந்திருக்கவே மாட்டோம். அதனால இந்த அளவான தூக்கம் இருக்கிறதே, இந்த அளவான தூக்கத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? சிவன் நம்மை அணைக்கிறான் அப்படிங்கிறார். ரொம்ப ஆச்சரியமான கருத்து இல்லையா? சிவன் வந்து நம்மை அணைக்கிறானா? எந்த வகையில்? தூக்கத்தின் பொழுதுதான் நம்முடைய ஜீவன் சிவன் ஆகிறது. ஜீவன் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது சிவன் ஆகிறது. நின்று கொண்டிருக்கும் பொழுது ஜீவன், படுத்து கொண்டிருக்கும் பொழுது சிவன். அப்போ அவன் நமக்குள்ள உருவாகிறான். அப்போ ஒவ்வொரு தூங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு சிவம் இந்த பொருள் படி பார்த்தால். இப்படி ஒரு கோணத்தில் சொல்லிட்டு அவர் சொல்றார், மண்ணும்
விண்ணும் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எடுக்கின்ற இங்கே வந்து பிரளயம் ஏற்படுறது உண்டு. இந்த மண்ணிலையும் விண்ணிலையும் சமயங்களில் பிரளயம் ஏற்படும். வானத்தில் இடி இடித்து மேகம்லாம் கலைஞ்சி மின்னல் வெட்டி மழை பெய்யும். பூமியிலையும் அதுபோல் பூமி நடுங்கி பூகம்பம் ஏற்பட்டு பிரளயம் ஏற்படும். இந்த பிரளயம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்கிறார் தெரியுமா, புரலயம் அப்படின்னு சொல்கிறார். லயம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒழுங்கு, ஒழுங்கற்றது அப்படிங்கிறது வந்து பிரளய, ஒரு மிகப்பெரிய ஒழுங்கற்று போகுதில்லை. அவர் சொல்லிட்டு சொல்கிறார், பிரபஞ்சம் வந்து இந்த பிரளயத்தின் போது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இழந்த சக்தியை திரும்ப பெறுகிறதாம். இப்போ பூமி வந்து குலுங்கி ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது தன்னை தயார்படுத்தி கொள்கிறது, தான் இழந்துட்ட ஒரு சக்தியை அது நமக்கு அது வந்து திரும்ப பெறுகிறது. பிரளயத்தில் வந்து மிஞ்சி இருப்பது இதுதான் தெரியுமா, பிரளயத்தின் போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லா உயிர்களும் நீருக்குள் மூழ்கி எல்லாம் பூமியே நீர்ப்பந்தா மாறி பிரளயம் ஏற்பட்டு ஜலக்காடாக மாறி யாரும் இல்லை, எல்லாரும் தண்ணிக்குள்ள மூழ்கி அழிஞ்சு போயிட்டோம். அப்போ மிச்சம் இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால் பிரளயத்தில் மிஞ்சி இருப்பது இறைவன் மட்டுமே, மற்ற எதுவும் காணப்படாது. ஒரு தங்கத்தூள் இருக்கு, அதை வந்து மெழுகுக்குள்ள தோச்சி எடுக்கிறோம், மெழுகை உருக்கும் பொழுது மெழுகு உருகி போயிடும், தங்கம் தனியாக வந்துடும். அது மாதிரி அதை உதாரணம் சொல்லி சொல்கிறார், எப்படி மெழுகு உருக்கினால் திரும்ப தங்கம் கிடைக்குமோ அது போல தான் பிரளயத்திற்கு பிறகு புதிய உயிர்கள் தோன்றுகின்றன. இந்த பிரளயம் இருக்கே, இந்த அழிவு இருக்கிறதே, இந்த அழிவுக்கு பிறகு புதிய உயிர்கள் இருக்கிறதே, அவைகள் வந்து தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சிவராத்திரின்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்க வேண்டாம். உலகம் சிவனிடம் ஒடுங்கிய நாள் இருக்கிறதே அதுதான் சிவராத்திரி. இது போல ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டு அதற்கு பிறகு எல்லா உயிர்களும் ஒடுங்கியதல்லவா, அப்படி ஒடுங்கின அன்றைய இரவு இருக்கிறதல்லவா, அதற்கு பெயர் தான் சிவராத்திரி. இந்த இடத்துல சிவன் இருக்க அவனை பிரியாமல் சக்தி இருப்பாளாம் கூடவே, அவனை எப்பவுமே பிரிய மாட்டாளாம், ஏன்னா அவன் உடம்புல அவ பாதி இல்லையா. அதனால சக்தி அவ என்ன பண்றானா திரும்ப எல்லாவற்றையும் தோன்ற செய்கிறாள். சிவனோடு இருக்கக்கூடிய சக்தி என்ன பண்றானா எல்லாவற்றையும் தோன்ற செய்கிறாள். அவள் என்ன பண்றா, அப்படி தோன்றுவதற்காக அவள் பூஜிக்கிறாள். சக்தி இப்படி பூஜித்த தினமும் சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக சிவனை பூஜித்த தின, நமக்காக சக்தி சிவனை பூஜித்த தினத்தில் நாமும் அவனை பூஜிக்கும் பொழுது நாம் ரெண்டு காரியம் செய்கிறோம், சிவனையும் பூஜிக்கிறோம் சக்தியையும் மறைமுகமாக நாம் வணங்குகிறோம். ஆக சிவராத்திரி அன்று நாம் செய்கிற வழிபாடு இருவருக்கும் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொன்று சொல்றாரு. இந்த இடத்துல இன்றைய தினம் வழிபடுகின்றவர்களுக்கு கூடுதல் பலனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சிவன் கிட்ட சிபாரசு செய்கிறாளாம். இந்த வேளையில் நாம் செய்யும் பூஜை இருக்கிறதே அது சக்திக்கும் போகின்ற காரணத்தினாலே அவள் என்ன செய்கிறான்னா, ஆயிரம் பூஜை செய்த பையனை ஒரு சிவராத்திரி பூஜை செய்த ஒரு மனிதனுக்கு நீங்கள் தந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாளாம். அதனால சிவராத்திரின்னு இப்போ சொல்லும் பொழுது நமக்கு இப்போ பல விதமான எண்ணங்கள் ஏற்படும். ராத்திரி, ராத்திரியை பற்றின ஒரு சிந்தனை, அடுத்தது ராத்திரியில தான் சிவனை நாம் அணைக்கிறோம், நாம் ஜீவனாகிய நாம் சிவனாக மாறுகிறோம். இது நமக்கு இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு பிரளயத்தில் எல்லாரும் அடங்கிட்டோம், அப்படி அடங்கிட்ட ஒரு ராத்திரி தான் இந்த உலகத்திற்கான சிவராத்திரி. சிவனோடு எப்பொழுதும் சக்தி பிரியாமல் இருக்கிறாள். நாம் அவனை வணங்கும் பொழுது சிவன் சக்தி ரெண்டு பேரையும் நாம் வணங்கினவர்களாக ஆகிறோம் அப்படிங்கிற எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டு இன்னொரு பெரிய உண்மையை அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முதல் நாள் வருகிற இரவு இருக்கிறதே அது சிவராத்திரி. நாளைக்கு அமாவாசைனா இன்றைய இரவு இருக்கிறதல்லவா அது சிவராத்திரி. மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சிவராத்திரி பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப நுட்பமாக இதை போன்ற பல தகவல்களை பெரியவர் தந்திருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லியிருக்கார், அதெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு பெரிய வியப்பு, தொடர்ந்து வியப்போ. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.